வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி இலங்கை செய்திகள் வாசிப்பவர் பத்மராஜினி விஜயகாந்தன் இன்றைய பிரதான செய்திகள் யாழில் கனடா மற்றும் லண்டன் பிரஜைகளின் முகம் சுழிக்க வைக்கும் செயல் அதிகரிக்கும் வெப்பநிலை எச்சரிக்கை விடுக்கும் யமுனானந்தா அரசு ஊழியர்களுக்கு மாதம் இருபது ஆயிரம் கொடுப்பனவு எடுக்கப்பட்ட புதிய தீர்மானம் அதிபர் ஆசிரியர்களுக்கு விஷேட விடுமுறை இலங்கையில் மின்சார உற்பத்தியில் ஏற்படப்போகும் பாரிய சிக்கல் இனி விரிவான செய்திகளை பார்ப்போம் யாழ்ப்பாணம் காரைநகர் கசூரினா கடற்கரையில் மதுபோதையில் குழப்பம் விளைவித்த ஆறு புலம்பெயர் தமிழர்கள் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் அவர்களுடன் இருந்த நான்கு பெண்கள் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனா் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் வெளிநாட்டிலிருந்து தாயக்கம் திரும்பிய குறித்த நபர்கள் வவுனியா பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் காரைநகர் கசூரினா கடற்கரைக்கு சென்று பொழுதை கழித்துள்ளனர் அதன்போது அவர்களில் ஒருவரின் மோதிரத்தை காணவில்லை என கடற்கரையில் கடமையிலிருந்த உயிர்காப்பு பிரிவு போலீசாருடன் முரண்பட்டுள்ளனா் அது தொடர்பில் போலீசார் வட்டுக்கோட்டை போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து கடற்கரைக்கு விரைந்த போலீசார் ஆறு ஆண்களும் நான்கு பெண்களுமாக பத்து பேரையும் கைது செய்தனர் இதனை அடுத்து கைதானவர்கள் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர் இதன்போது நான்கு பெண்களையும் பிணையில் செல்ல அனுமதித்த நீதிமன்றம் ஆறு ஆண்களையும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டது அதே சமயம் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளவர்களில் ஐந்து பேர் கனடியன் பிரஜைகள் எனவும் ஒருவர் லண்டன் பிரஜை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நாட்டில் தற்போது நிலவும் வெப்பமான காலநிலையில் நீரிழப்பு ஏற்படுவதை தவிர்க்க அதிகளவு நீரை அருந்துங்கள் என யாழ் போதனா வைத்தியசாலை பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் யமுனானந்தா தெரிவித்தாா் நிலவும் வெப்பமான காலநிலையிலிருந்து மக்கள் பாதுகாப்பாக எவ்வாறு செயற்படுவது என்பது தொடர்பில் யாழ் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விஷேட உரையின் போது இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் அதிக வெப்பநிலை காணப்படுகின்றது இதன் காரணமாக பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகும் சந்தர்ப்பம் காணப்படுகின்றது குறிப்பாக மதிய வேளையில் அதிக வெப்பம் காணப்படுகின்றது நண்பகல் பதினோரு மணி தொடக்கம் மாலை இரண்டு மணி வரையான பகுதியில் அதிகமான வெப்பநிலை நிலவுகின்றது இந்த வெப்ப அதிகரிப்பினால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்று கூறும்போது நீரிழப்பு ஏற்படும் அதனை தடுப்பதற்கு போதியளவு நீர் ஆகாரம் எடுத்துக் வேண்டும் அதேவேளை சாதாரணமாக வயது வந்தவர்கள் இரண்டு தொடக்கம் மூன்று லிட்டர் நீரை சாதாரணமாக அருந்த வேண்டும் தற்போதுள்ள சூழ்நிலையில் அதனைவிட அதிகளவு நீரை அருந்த வேண்டும் குறிப்பாக சிறுவர்கள் இரண்டு தொடக்கம் மூன்று லிட்டர் நீர் அருந்துவது அவசியமாகும் அடுத்ததாக மதிய வேளைகளில் பிரயாணங்களை தவிர்ப்பதனால் வெப்பத்தால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கலாம் குறிப்பாக மதிய நேரங்களில் சிறுவர்கள் விளையாட்டுகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் இந்த வெப்பநிலை அதிகரிப்பானது அடுத்த இரண்டு கிழமைக்கு நீடிக்கலாம் அதேவேளை போதியளவு நீர் உள்ள வகைகளை உட்கொள்ள வேண்டும் வெள்ளரிக்காய் சாப்பிடலாம் பழங்கள் போதியளவு சாப்பிடும் பொழுது வெப்பத்தினால் ஏற்படும் பாதிப்புகளையே குறைவாக இருக்கலாம் அதேபோல உடல் வெப்பநிலையை குறைப்பதற்காக நீராடுதல் குறிப்பாக காலை அல்லது மாலை வேளைகளில் நீராடுவதன் மூலம் உடல் வெப்பநிலையினை குறைக்க முடியும் இதனால் வெப்பத்தால் ஏற்படக்கூடிய உடல் பாதிப்புகளையும் தவிர்க்கலாம் வெப்பமுள்ள சூழ்நிலையில் சில வேளைகளில் சுவாச தொற்று நோய் ஏற்படலாம் ஆகவே பொது இடங்களுக்கு செல்லும் போது அவதானமாக இருக்க வேண்டும் குறிப்பாக தூசுகள் இருக்கும் இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் இவை மிகவும் முக்கியமாகும் எனவும் அவர் தெரிவித்தார் அரச ஊழியர்களுக்கு மாதம் இருபதனாயிரம் கொடுப்பனவு வழங்குமாறு அபிவிருத்தி உத்தியோக திரு சேவை சங்கத்தின் செயலாளர் சந்தன சூரிய ஆராய்ச்சி கோரிக்கை விடுத்துள்ளார் நான்கு பேர் கொண்ட குடும்பம் வாழ்வதற்கு மாதாந்தம் எழுபத்தாறாயிரம் ரூபாய் தேவைப்படுவதாக அரசாங்க புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் இருபத்தெட்டாயிரம் ரூபாவாக உள்ளது இதன் காரணமாக சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும் வரை மாதாந்தம் இருபது ஆயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்குவதற்கு அடுத்த வாரம் அரசாங்கத்திடம் பிரேரணை சமர்ப்பிக்கப்படும் என சந்தன சூரிய ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது அடிப்படை சம்பளம் ஆரம்ப சம்பளம் கொடுப்பனவுகளை சேர்த்தாலும் முப்பது ரூபாய் மாதாந்த சம்பளம் பெற முடியாது தற்போதைய பொருளாதார நெருக்கடி காரணமாக பதினைந்து லட்சம் பேரில் வாழ்வதற்கு போதிய மாதச் சம்பளம் இல்லாமல் பதிமூன்று லட்சம் பேர் அரச சேவையில் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக சில அரச உத்தியோகத்தர்கள் உணவிற்காக காய்கறிகள் மற்றும் சோறு மாத்திரமே வேலைக்கு கொண்டு செல்வதாகவும் இது மிகவும் பரிதாபகரமான நிலை எனவே அரசாங்கம் இது தொடர்பில் கவனம் செலுத்தி எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சம்பளம் அதிகரிக்கும் வரை உரிய கொடுப்பனவுகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் முன்னூறு சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை மதிப்பீட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு எதிர்வரும் இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொன்பதாம் திகதிகளில் விடுமுறை வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த அறிவித்தலை விடுத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை மதிப்பீட்டு நடவடிக்கைகளின் முதல் பகுதி கடந்த பதினெட்டாம் திகதி ஆரம்பமானது இந்நிலையில் எதிர்வரும் இருபத்தேழாம் திகதி வரை இடம்பெறவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளதாக அறியப்பட்டுள்ளது அக்டோபர் மாத தொடக்கத்தில் போதிய மழை பெய்யாவிட்டால் மின் உற்பத்தி நெருக்கடிக்கு உள்ளாகும் என இலங்கை மின்சார சபையின் தலைவர் ரோஹான் செனவிரத்ன தெரிவித்துள்ளாா் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போதைய வறண்ட காலநிலை காரணமாக நீர்த்தக்கங்களில் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளதால் நீர் மின் உற்பத்தி திறன் தேசிய தேவையில் பதினைந்து வீதமாக குறைந்துள்ளது இலங்கை மின்சார சபையின் தேவையில் அறுபத்தைந்து சதவீதத்திற்கு அனல் மின்சாரத்தையே சார்ந்துள்ளது இதன் விளைவாக உற்பத்தி செலவு எண்ணூறு மில்லியனிலிருந்து ஆயிரத்து இருநூறு மில்லியனாக உயர்ந்துள்ளது கடந்த ஆண்டின் இதே காலத்தில் போதுமான அளவு மழை பெய்துள்ளது நீர்த்தகங்கள் நிரம்பின சில சமயங்களில் எழுபது சதவீத தேவைக்கு மின்சாரத்தை நம்பியிருந்தோம் இன்று பதினைந்து சதவீதமாக குறைந்துள்ளது மின்சார சபையானது தனியார் துறையிடமிருந்து இருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்ய ஆரம்பித்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய ஒல்லாந்து தமிழன் வலையொலி செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமலிய